மக்கள் மத்தியில் அதிமுக அரசின் சாதனைகளுக்கு எதிராக பொய்யான தோற்றத்தை திமுக ஏற்படுத்தி வருவதாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் கோட்டை பகுதியில் அதிமுக அரசின் 5 ஆண்டுகள் சாதனை விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, கோகுல இந்திரா, வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அரசின் சாதனைகளுக்கு எதிராக திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய மாநில சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி, பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் நிலையில் அதிமுக இல்லை என்று கூறினார். தேமுதிகவை விமர்சித்த வளர்மதி பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்தை போன்று நடித்து காண்பித்தார். ஏறி வரும்போதே 4 பேர் புடிச்சுக்கிட்டு வர்றான். இவனை ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, கவர்னர் பதவி ஏத்து வைக்கிறான்னு பாப்போம். இவன் மப்பு தாங்காம கவர்னரே ஒரு குத்து குத்தி விட்டான்னு என்ன பண்றது? இல்ல நான் கேக்குறேன், இவன்லாம் ஒரு மனுஷன், இவன்லாம் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைன்னா மேடையில அப்படியே ஆடுறான், ஐயா பிடிக்கிறான் எல்லாம் பின்னாடி. Thank you.